வணக்கம். தை பிறக்கிறது, பொங்கல் பண்டிகை, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பொங்கல்ல என்ன சிறப்பு? வருடா வருடம் பொங்கல் பண்டிகைக்கு சூரியன் வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய வழிபாடு என்பது ரொம்ப பழமையானது, காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலேயே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஞாயிறு எனப்படும் இந்த சூரியனை வழிபடுவது நமது மரபு, தொன்று தொட்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வருஷமும் பொங்கலுக்கு சூரியனை வணங்க வேண்டும். சூரியனை வணங்குறதுனா எப்படி வணங்கணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சூரியன் உதிச்ச பிறகு அந்த சூரியனை பார்த்து, ஏ சூரிய பகவானே, நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லா விதமான வளங்களும் நலங்களும் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன கேட்கணும்? எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சூரியனை பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த பொங்கல் பண்டிகையில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, வளர்பிறை சதுர்த்தியில தை மாசம் பறக்குது, அதனால பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம். சூரிய வழிபாடு செய்வதோடு சேர்ந்து அப்படியே விநாயகப் பெருமானையும் வழிபட வேண்டும். விநாயகர் வழிபாடு, சூரியன் வழிபாடு ரெண்டையும் சேர்த்து செய்யணும் இந்த வருஷம் பொங்கலுக்கு. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதனால இந்த பொங்கல் பண்டிகையை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஒருவருக்கொருவர் நாம் நமது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மறந்துடாதீங்க, இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையில் விநாயகரையும் சேர்த்து கும்பிடணும். ஏன்னா பொங்கல் ஆரம்ப தை பிறப்பு எப்போன்னா வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு பிறக்குது. திங்கட்கிழமை காலையில் 6:30 சூரிய உதயம், 6:29 தை பிறக்கிறது. அந்த நேரத்திலே வளர்பறை சதுர்த்தி இருப்பதால் விநாயக பெருமானையும் வணங்க வேண்டும், சூரியனையும் வணங்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது கரும்பு. அதனால் கரும்பு வாங்கி விநாயகருக்கு அதை படைச்சு அதை நம்ம அப்புறமா அதை பிரசாதமாக எடுத்துக்கிட்டு சாப்பிடணும். இதுதான் பொங்கலுடைய சிறப்பு இந்த வருடம்.